ஹனி பரவாயில்லையே, நாங்க சமைச்சதை சாப்பிட்டு ஆனந்த கண்ணீர்லாம் வந்துருச்சா? அக்கா எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஒரு அரை மணி நேரம் பொறுங்க, முத்து மாமாக்கு என் கையால சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் சமைச்சிடுறேன், அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அண்ணி நீங்க ரொம்ப சுயநலவாதி அண்ணி, நாங்க சமைச்சத நீங்க மட்டும் சாப்பிட்டு ருசி பார்த்துட்டு இப்ப அண்ணன் சாப்பிட வேணாம் கல்யாணி சாப்பிட வேணானா என்ன அர்த்தம்? எங்க மாமா நம்மள பாராட்டிடுவாரோன்னு பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு சூப்பரா சமைச்சிருக்கோம். இங்க பாருங்கக்கா, அம்மானு பெருமையா சொன்னோம், இப்ப நீங்களே வந்து எங்களுக்கு போட்டியா நிக்க கூடாதுல? எங்களுக்கு பேர் கிடைச்சா என்ன வந்துச்சு? எப்பவுமே அம்மாங்கிறவங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நினைக்கணும், புரியுதா? சிம்ரன் வரே வா, பழமொழியும் அப்படியே அள்ளி தெரிக்கிற. என்ன மாமா, நானும் இப்ப தமிழ்நாட்டுக்காரி தானே, ஓட்டுலாம் கூட இங்க தானே இருக்கு. தன்யவாத், சுக்ரியா சுக்ரியா, சந்தோஷம். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, என்னால பரிமாற முடியல. அதனால என்ன, நீ நீங்க போங்க, நாங்களே பரிமாறிக்கிறோம், நீங்க போங்க, நீங்க போங்க, நாங்க சாப்பிட்டுக்கறோம். உட்காருங்க அண்ணா. ஹனி நீங்க வாங்க உட்காருங்க.
ஒண்ணும் இல்ல, நான் சமைச்சு தரேன்னு. கார தாங்க முடியல, நீ வாயிலே வைக்க முடியல. எப்படியா நீ சாப்பிட்டீங்க? எங்க மனசு கோணாம இருக்கணுங்கிறதுக்காக இப்படி இல்லாம நீங்க கஷ்டப்படுவீங்க? பரவாயில்ல விடுங்க, ஒரு நாள் தானே. கொஞ்சம் உப்பு போட்டு கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டா சாம்பார சரி பண்ணிடலாம். சாரி அண்ணி, எங்க எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பீங்க. ஆனா நாங்க நாலு பேரு, பத்தாததுக்கு ரெண்டு வாண்டுங்க வேற, மொத்தம் ஆறு பேர் சேர்ந்து சமைச்சும் உங்க ஒரு ஆளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தர முடியல. நான் கூட ஆரம்பத்தில் இவ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான்னு தான் நினச்சேன். சாப்பாடை வாயில் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ சாமி அது உண்மையான கண்ணீர்னு. முடியலடா அப்பா. ஆனால் நீங்கள் தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாமல் சொன்னீங்களோ அம்மா மாதிரி நீங்கள்ல, நெஜமாலுமே வெண்ணிலா உங்களுக்கு அம்மா மாதிரி தான். நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அதை சகிச்சுப்பா. சரி இருங்க, இதே சமையல தான். ஆனால் நீங்கள் சமைச்சதுக்குள்ள கொஞ்சம் என்னென்ன தேவையோ எல்லாமே சேர்த்து ஒரு கால் மணி நேரத்துக்குள்ள பக்கவா ரெடி பண்ணி கொடுத்துறேன். முயற்சி பண்ணீங்க, அது கொஞ்சம் சொதப்பிக்கிச்சு, அது பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, வெண்ணிலா போய் பாசத்தை கலந்து அப்படியே அன்பை தூவி மகிழ்ச்சிய மிக்சியில போட்டு அரைச்சு கம கம கமன அமிர்த மாதிரி சாப்பாடு கலந்து கொடுப்பான். ஏ ஜனனி, நீ ரசம் வச்சியா விஷம் வச்சியா? பத்தியா உனக்கா அதையும் சாப்பிட்டுருக்காவ. அதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடுச்சோ? வெரி குட், வெரி குட். எதெதுல உப்பு காரம் தூக்கலா இருந்துச்சோ எல்லாத்துலயும் தேங்காய் அரைச்சு ஊத்தி உருளைக்கிழங்க வெட்டி போட்டாச்சு. அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கொண்டு வந்துட்டோம். சிறப்பு சிறப்பு. சரி எல்லாருமே சீக்கிரமா சாப்பிடுங்க, பசியா இருப்பீங்கல்ல. நல்லா சாப்பிடலாம். போதும் போதும். நமக்கு தெரியுது. சமைக்கிறோம் அது இதுன்னு இந்த விஷ பரிச்சல நம்ம இறங்கவே கூடாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் புரிஞ்சுக்கிட்டேன். சமையல்ங்கிறது ஒரு தனி கலை, அதுவும் அண்ணியோட கைப்பக்குவம் எல்லாருக்குமே வந்துராது. அக்கா உண்மையிலே சொல்றேன், நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம்க்கா. உங்க சமையலுக்கு நாங்க எல்லாருமே சரண்டர். போய் அக்கா பக்கத்துல நின்னு எப்படி சமைக்கிறது, என்னென்ன போடுறது அப்படின்னு எல்லாத்தையும் கத்துக்கோப்போ. சரியா? அதெல்லாம் முடியாது. அதாவது அதை என்ன போடுறோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அது அன்பு இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும்,
சோம்பேறி தானே இருக்கக்கூடாது. நீ எங்க போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்போ? உங்க வீட்டுக்காரம் விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அது எப்படி விட்டு கொடுப்போம்? மறந்தே போயிட்டேன். ஜனனிக்கு இந்த ரசம் சாப்பிட்டா சரியா வராது. புளிக்கு பதிலா எலுமிச்சம் போட்டு ரசம் வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டா குமட்டல் இல்லாம இருக்கும். சாரி ஜனனி, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். சாப்பிடு. ஐயோ அண்ணி, வேண்டாம் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, வேணாம் அண்ணி, சொன்னா கேளுங்க, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, வாமிட் எல்லாம் வராது. இந்தா சாப்பிடு. ஐயோ அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, வேணாம் அண்ணி, சொன்னா கேளுங்க. இத பாரு ஜனனி, இத நான் உனக்கு ஊட்டல. உன் வயித்துல இருக்கிற குழந்தை பட்டினியா இருக்க கூடாது இல்ல, அதுக்காக தான் ஊட்டுறேன். இந்தா ஒரு வாய் சாப்பிடு. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே இருங்கயா. மொத்த பேருக்கும் நான் சுத்தி போடுறயா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப சாப்பிட்டல, வாந்தி வர மாதிரி இருக்கா? இல்ல அண்ணி. சொல்ல, எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? எல்லாருமே நல்லா இருக்காங்க. கார்த்தி எப்படி இருக்காரு? நான் நல்லா இருக்கேன். அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காரு. அத்தை எப்படி இருக்காங்க? அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக் கூடாது. என்ன பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு, என்ன விஷயம்? இல்ல, நீங்களும் ஜனனி அம்மா மாதிரி முழுகாம இருந்திருந்தா எல்லாரும் உங்களையும் விழுந்து விழுந்து கவனிச்சிருப்பாங்கல்ல. என்னமா சிரிக்கிறீங்க? என் மனசுக்குள்ள நிஜமாவே ஜனனி அம்மாவை பத்தி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்ல, ஜனனி அம்மா உண்டாவாங்களா இல்லையான்னு என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகமே இருந்துச்சு. அதாம பயமே. ஜனனிக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை ஜனனி அம்மாவோடது இல்ல, என் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம். எதுக்காக சொல்றேன்னா, முத்தரசையா பெரியாவோட மூத்த தரத்து புள்ள. அதனால அவருக்கு வீடு நிறைய குழந்தைங்க இருக்கு, எல்லாமே அவரோட குழந்தைங்க தான். ஆனா நீலாம்பரி அம்மா ரெண்டாம் தாரம். மொத புள்ள மருதியாவுக்கே குழந்தை இல்ல. உண்டான குழந்தையும் கலை அம்மாக்கு நிலைக்காம போயிடுச்சு. அதே மாதிரி பூங்கோதை அம்மாக்கும் இப்ப வரைக்கும் புழு பூச்சி ஒண்ணு கூட உண்டாகல. அதனாலதான் ஜனனி அம்மாவுக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோன்னு என் மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம். நல்ல வேளை, யார் செஞ்ச புண்ணியமோ அவங்க உண்டாயிட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்க வீட்டுக்காரர் கார்த்திக் ஐயாவும் நீலாம்பரி அம்மாவோட புள்ளதானே. அதனாலதாம்மா எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீங்க நல்ல மாதிரி, நான் இத உங்ககிட்ட சொன்னா நீங்க இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க என்ன பார்த்து செய்யணுமோ அதை செஞ்சிருங்க.
நீங்க ஏதாவது தள்ளி போட்டிருந்தா கூடிய சீக்கிரம் குழந்தை பெத்துக்கிற வழிய பாருங்கம்மா. தயவு செஞ்சு தள்ளி போட வேண்டாம். நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுக்கங்கம்மா. சத்தியமா எனக்கு உங்க மேல இருக்கிற அக்கறையில தாம்மா நான் சொன்னேன். அதெல்லாம் இல்லக்கா. இப்ப நாங்க வந்து திருஷ்டி சுத்தி போடுங்கன்னு கேட்டா நீங்க சுத்தி போட்டீங்க. இங்க மேல இருக்கிற அக்கறையிலயும் அன்புலயும் தானே சுத்தி போட்டீங்க. அப்படியெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டேங்க்கா. நீங்க போங்க. சரிங்கம்மா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். வரேன், போயிட்டு வரேம்மா.